ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ இது. என்னென்னா, நாம் இன்றைக்கி கேக் செய்ய போகிறோம். என்ன கேக் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் வெல்வெட் கேக் வித் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். இதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது. இந்த கேக்கை நான் வந்து இனால்சா ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நான் பேய் போல மைதா, அப்புறம் பால், இது வந்து எக் ஒயிட் வந்து எடுத்திருக்கேன், மூணு எடுத்திருக்கேன் நான் எக் ஒயிட்டு. அதுக்கப்புறம் பட்டரு, இது வந்து பவுடர் பண்ண சுகர், பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வினிகர். வினிகர் எதுக்குன்னா, பட்டர் மில்க் நம்ம வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக வினிகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அப்புறம் மெஷரிங் ஸ்பூன். இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒயிட் வெல்வெட் கேக் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நான் இனால்சா வந்து ஆன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த நாபை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இது வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளோட எக் ஒயிட்டை வந்து இதில் சேர்த்திடலாம். இப்போது இதை நம்ம பீட் பண்ணலாம் நல்லா. இப்போ நான் வந்து இதை மேக்ஸிமம், அதாவது 10 to 9 தான் வந்து மேக்ஸிமம். நான் வந்து மேக்ஸிமம் 10ல் வச்சு நான் அப்போ வந்து இதை பீட் பண்ண போகிறேன். இது வந்து இவ்வளோ ஃபோமாக மாறணும். மாறின பிறகு தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது ஃபோமாக மாறிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து இதில் நம்ம சுகர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நல்லா இது வந்து ஃபோம் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி ஆன பிறகு இப்போ இதில் தான் நம்ம வந்து சுகர் பவுடர் பண்ண சுகரை வந்து ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம வந்து பவுடர் சுகரை ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா மெருங்கி நல்லா அழகாக ரெடியாக வந்திருக்குன்னு. இப்படி எடுத்தா இப்படி உழுவக்கூடாது, அந்த அவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தால் தான் உங்களோட மெருங்கி வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படியே அது லூசனாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் இப்படி இப்படி இருந்ததுன்னா அது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். நாம் செஞ்ச மெருங்கிவை நான் வந்து இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க பட்டரை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பீட் பண்ணிடலாம். டார்க் எல்லோலேருந்து இது வந்து மைல்டான கலருக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பால், இப்போ அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வினிகர் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி 2-3 செகண்ட் கழித்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இப்படி திக்காக ஆகியிருக்கணும். அப்போ தான் நம்ம பட்டர் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அந்த பட்டர் மில்கை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பட்டரில் சேர்த்திக்கலாம்.
இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம். 1 இது வந்து mix ஆச்சுனா இப்படி தான் இருக்கும். இப்போ இது கூட வந்து நாம ரெடி பண்ணி வச்ச மெரிங்கியை ஆட் பண்ணிக்கலாம். இதில பட்டர், பட்டர் மில்க், அதுக்கப்புறம் மெரிங்கி, நம்ம பண்ண மெரிங்கியோ, இது எல்லாமே மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர், பட்டர் மில்க், அதுக்கப்புறமா மெரிங்கியோ, இது மூணுமே மிக்ஸ் பீட் பண்ண மிக்சர் தான் இங்கே வச்சுருக்கேன் நான். இப்போது நான் எடுத்திருக்க மைதா இருக்கு இல்லையா, இப்போ இது கூட நான் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே பேக்கிங் பவுடர், மைதா இல்லை எது பேக்கிங் சோடா எது சேர்க்கணுன்னாலும் ஒரு ஃபிங்கரில் இப்படி பண்ணிவிட்டு ஈக்குவல் லெவலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் வந்து சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் இதை அப்படியே நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். அப்படி வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூனில் வந்து நீங்கள் இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவில், சாரி இது வந்து மாவு கிடையாது, இது வந்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க மீதி மிக்சர். இப்போது இதில் வந்து நான் இந்த மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் நான் வந்து கொட்டிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். கட் ஃபோல்ட் மெத்தடை எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். இதை ஏன் கட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்கிறோன்னா, இப்படி நம்ம இதை கட் பண்ணி தென் இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் இதை வந்து கட் ஃபோல்ட் மெத்தட்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம பண்ணுறதுனால க்ளூட்டன் வந்து ஃபார்ம் ஆகாது, கேக்கும் வந்து நமக்கு மேலே வந்து பர்ஸ்ட் ஆகாமல் வெடிக்காமல் நீட்டாக நமக்கு வரும். எப்பயுமே சைட்ஸையும் க்ளீன் பண்ணிடுங்க. செகண்ட் பேட்ச் மாவு வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்க தேர்ட் பேட்ச் மாவையும் நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் பேட்டர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தான் கண்டிப்பாக இதுக்கு இருக்கணும், ஏன்னா இது வந்து ஒயிட் வெல்வெட். இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை நாம் வந்து 6 இன்ச் டின்ல வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து
இந்த பேக்கிங் பானை வந்து பட்டர் யூஸ் பண்ணி நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ரீஸ் பண்ணிட்டு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் நம்ம வச்சிடலாம். ரஃப் சர்ஃபேஸ் வந்து அடியிலையும் ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து மேலேயும் இருக்க மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து எப்பயுமே லைட்டாக இவ்வளோ ஒரு ஹாஃப் இன்ச்சுக்காவது வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சைட்ஸில் வந்துட்டு அது நம்மளோட பேட்டர் வந்து போய் அங்கே தங்காது. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம பேட்டரை வந்து ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து வெயிட் அளந்து பார்த்துட்டு ஊற்றுறது வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நாம் வந்து பேட்டரை வந்து இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி வெயிட் மிஷினில் வெயிட் போட்டுட்டு நம்ம அப்படியே ஊற்றலாம். பேர் ஜீரோவில் தான் இருக்குது. இப்போது நான் என்னோடய பேக்கிங் பேனை வைக்கிறேன். அகெயின் டேர் பண்ணிட்டு இப்போது இதில் நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து இதில் நம்ம ஊற்றலாம். நான் வந்து 350 grams நான் வந்து ரெண்டு லேயராக நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 350 grams வந்து நான் வந்து போர் பண்ணிட்டேன். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்படி வச்சுட்டு இப்படி நல்லா டேப் பண்ணுங்கள். அப்போ தான் இது நல்லா ஃப்ளாட்டன் ஆகும். இப்போது இது நல்லா ஃப்ளாட்டன் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேக்கிங் பேனை வந்து உள்ளே வச்சிடலாம். இதை வந்து நான் ஒரு 30 minutes செட் பண்ணி வைக்கிறேன். நம்மளோட கேக்கை வெளியே எடுத்தாச்சு பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பாருங்களேன், கிராக் ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்க இவ்வளோ மாய்ஸ்டாக சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கேக் வந்து ஐசிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி நம்ம வந்து ரெண்டு லேயராக தானே பேக் பண்ணோம். இப்போ ஆல்ரெடி ஒரு லேயர் வந்து பேக் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு வந்து நான் மேலே ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த ப்ரௌன் கலர் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சைட்லேயும் வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிடலாம். பட் ஆனால் ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அதே போல் இன்னொரு லேயர் இருக்குது, அதையும் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். பாருங்க அழகாக நீட்டாக கட் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஐசிங் பண்ணலாம். கொஞ்சமாக பட்டர் க்ரீம் எடுத்து நான் வந்து அடியில் தடவிக்கிறேன். இதை நம்ம எதுக்காக வந்து இப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து கேக் வந்து நிற்கும். அதுக்காக தான் நம்ம இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு லேயர் இங்கே வச்சிட்றேன்.
நான் வந்து சுகர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஸ்ப்ரே மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து பட்டர் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறோம், விப்பிங் க்ரீம் இல்லை. விப்பிங் க்ரீமுக்கு தான் வந்து நிறைய சுகர் வாட்டர் வந்து தேவைப்படும், ஆனால் இதுக்கு வந்து தேவையில்லை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு மேல அடுத்த லேயர் வச்சிடலாம். எப்பயுமே ஸ்பாட்சுலாவே இப்படி ஸ்ட்ரெயிட்டா பிடிங்க, அப்பதான் வந்து எல்லாத்துலயும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இன்கேஸ் இப்படியோ இல்லை இப்படியோ பிடிச்சிங்கன்னா அங்கங்க வந்து திட்டு திட்டா இருக்கும், க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் சரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. சைட்லயும் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரேப்பர் வச்சுருக்கேன். இப்போ அதை யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணிக்கிறேன், இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணல. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப ஸ்மூத் எஜஸ் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீம் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு ஸ்டார் நாசில் போட்டு நான் எடுத்திருக்கேன் பைப்பிங் பேக்ல போட்டு. இப்ப இதை வந்து நம்ம பைப் பண்ணிடலாம். அதே போல சைட்லயும் பைப் பண்ணிடலாம். நான் வந்து எப்படி பைப் பண்றேன்னா இப்படி ஃபர்ஸ்ட் லைட்டா ஜென்டில் பிரஸ் பண்ணி இப்படி எடுத்து இப்படி விடணும். ஜென்டில் பிரஸ் இப்படி. நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து வேற எந்த கலரும் கொடுக்கல, ஏன்னா இது ஒயிட் வெல்வெட்டுன்றதுனால நான் வேற எந்த கலரும் கொடுக்கல. நம்மளோட கேக் பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, லேயரும் கரெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.